ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து 12 ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து யார் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களையும் ஒரு குழந்தைகளுக்கு நடக்கிற சுகபோகமான ஒரு சுப காரியங்களையும் வந்து ஆடம்பரமாக செய்யக்கூடாது, ஏன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எளிமையாக பொறுமையாக சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? சரி, எல்லாருக்குமே திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நடத்தணும் அப்படிங்கும்போது நண்பரை கூப்பிடணும், சொந்த பந்தம் கூப்பிடணும், அவரை இவரை கூப்பிட்டு ஒரு ஆடம்பரமாக லக்ஜரியாக செய்யணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அந்த திருமணம் சார்ந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் முதல். அடுத்து வந்து குழந்தைகளுக்கு நடக்கிற காது குத்து, சடங்கு, சீறு, சீமந்தம் இது போன்ற விஷயங்களை வந்து யார் வந்து ஆடம்பரமாக செய்யும்போது அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து நல்ல விஷயம் நடக்குது. அடுத்தடுத்து நல்ல விஷயம் நடக்காத காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ தெளிவாக நான் சொல்கிற வீடியோ முழுசாக பாருங்கள், புரியும். ஒருவர் ஜாதகத்தில் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான், உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 2ம் இடம் 5ம் இடம் 8ம் இடம் 9ம் இடம் 11ம் இடம் இந்த ஸ்தானங்களில் வந்து குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, இந்த அன்பர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு செய்யக்கூடிய சுபகாரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களை வந்து நீங்கள் கோவில்களில் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து நடத்தும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு உண்டான பலன் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும். சரி, உங்களுக்கே வந்து வயசு 25 ஆச்சு, நீங்கள் திருமணம் முடிக்கிறீங்க, ஒரு கோவிலில் வச்சு நீங்கள் தாலி கட்டி நீங்கள் கல்யாணம் முடிக்கும்போது தான் அந்த திருமண வாழ்க்கை வந்து அதுக்கப்புறம் உள்ள மீதி வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வருமானம், குடும்பம், அடுத்தடுத்து குழந்தை பார்க்கீங்கள், இப்படி எல்லா விஷயத்தையும் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதே அமைப்பு உங்கள் குழந்தை உங்களுக்கு இருக்குன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் அப்படி தான் செய்யணும். அதுக்கு என்ன விளக்கங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆடம்பரமாக செய்யும்போது வீட்டில் வந்து பந்தல் போட்டு ஊர் சொந்தம் பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆடி பாடி ஒரு மேலே தளத்தோடு செய்யும்போது என்னாகும்னா அங்கே சுக்கர பகவான் ஆதிக்கம் உள்ளே வந்துவிடும். சுக்கர பகவான் எங்கே உள்ளே இருக்கிறாரோ அங்கே குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள் வந்து வெளியே போயிடுவார். ரெண்டு பேருமே ஒன்று சேர மாட்டாங்க எப்பவுமே, ஏன்னா இது அசுரகுரு தேவகுரு, ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து முறைச்சிட்டு நிற்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்தாலும் ஒருத்தர் கிளம்பி வெளியே போயிடுவார், சரி நீ பார்த்துக்க அப்படின்ட்டு. நம்ம ஜாதக அமைப்பில் வந்து நம்ம பிறப்பு ஜாத ஜனன ஜாதக அமைப்பில் வந்து குரு பகவான் இந்தந்த அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளும்போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையிலும் சரி திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஒரு சுப நிகழ்ச்சியை நீங்கள் செய்கிறீங்க, செஞ்சதுக்கப்புறம் வந்து அதில் இருந்து உங்கள் வாழ்க்கை வந்து வளருமே தவிர நீங்கள் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக செய்யும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். நல்லா செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஜாதகம் பார்க்குறோம், டெய்லி ஒரு நாளைக்கு 5 ஜாதகம் 6 ஜாதகம் 10 ஜாதகம் வரை பார்க்குறோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், நிறைய அன்பர்கள் திருமணம் முடிஞ்சு 3வது நாள் டைவர்ஸ், திருமணம் முடிஞ்சு 10வது நாள் டைவர்ஸ், திருமணம் முடிஞ்சு 4 மாதத்தில், 5 மாதம், 7 மாதம் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஆடம்பரமாக செஞ்ச திருமணமாக இருக்கும். அவங்க ஜாதகத்தில் வந்து சுக்கர பகவான் வந்து குரு பகவான் வந்து நான் சொன்ன அமைப்பில் இருப்பார், அதாவது குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ம் இடம், குழந்தைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ம் இடம், அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ம் இடம், அதே சமயத்தில் வந்து 9ம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், 11ம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம், இந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது என்னாகுன்னா எல்லாமே குடும்பஸ்தானத்தோடும் குழந்தைகள் ஸ்தானத்தோடு தான் அந்த குரு பகவான் தொடர்பில் வருவார். அப்படி வரும்போது என்னாகும்னா உங்களுக்கு வந்து அந்த சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம தூண்டி நம்ம வீட்டில் வந்து ஒரு மேலதளத்தோடு ஒரு விஷயம் செய்யும்போது என்னாகும்னா அங்கே குரு பார்வை வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த குரு இயங்காமல் சுக்கரன் மட்டுமே இயங்க ஆரம்பிப்பார். சுக்கரன் இயங்கும்போது என்னாகும்னா சுகபோகம் அன்னைக்கு ஒரு நாள் பாட்டு சூப்பராக இருக்கும், அடையப்பா அவனுக்கு என்னப்பா லக்ஜரியாக ஒரு கல்யாணத்தை முடித்தான், அப்படி இப்படிச்சா அப்படி செஞ்சான், சாப்பாடு போட்டான், சோறை போட்டான், அதை சின்னம் இதை சின்னம் எல்லாம் சிறப்பு. ஆனால் அந்த குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நடந்த விஷயம் வந்து சரியானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தவறு என்பது தான் என்னுடைய கருத்து, நான் அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள். இதை வந்து எனக்கு 8ம் இடம் குரு, இதை வச்சு நான் தற்சமயம் போன வாரத்தில் வந்து என்னுடைய பொண்ணுக்கு வந்து நான் நிச்சயம் பண்ணுறேன், அதை வந்து நான் சிம்பிளாக பண்ணுறேன், அடுத்து நான் திருமணம் சார்ந்த விஷயத்தை எங்கே வச்சு பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது எங்கே வச்சு பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு யோசிக்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயத்தை நான் அனுபவிக்க போகிற விஷயத்தை உங்களுக்கு சிறப்பாக கொடுத்துடணும் அப்படிங்கிறத என்னுடைய மனம். எனக்கு 8ல குரு, என்னுடைய திருமணம் வந்து ரொம்ப எளிமையாக ஆளே இல்லாமல் சிம்பிளாக ஒரு கோவில் தாலி கட்டி முடித்தது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால். இதுவரை குடும்பம் அமைதியாக சந்தோஷமாக போயிட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஏன் கூட எனக்கு பிறகு ஆடம்பரமாக திருமணம் முடிச்ச நிறையா என் ஏஜில் உள்ள நிறைய பேர் நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படி இருந்தும் இல்லை அப்படி ஏகப்பட்ட கசப்புகள் நிறையா இருக்கு நான் பார்த்துட்டேன். இதை ஆழமாக யோசித்து நம்ம வீட்டில் விசேஷம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் கிடைச்ச விஷயம் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை நான் மட்டும் அந்த விஷயத்தை அனுபவிச்சா போதாது, நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்குற அன்பர்களுக்கும் இந்த விஷயம் போய் முழுமையாக சேரணும் அப்படிங்கிறனால இவ்வளோ தெளிவாக ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன். சரி, எனக்கே எட்டில் கூறுதானே, நான் என்னுடைய திருமணம் என்னுடைய பெண்ணோட திருமணத்தை வந்து என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவில் வச்சு சிம்பிளாக தான் முடிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு எட்டில் குரு அந்த அமைப்பு என் குழந்தைக்கும் சேரும். எனக்கு எப்படி திருமணத்தை நான் எளிமையாக முடிச்சனோ அதே போல் என் குழந்தைக்கும் திருமணம் முடிக்கும்போது இப்போ எப்படி நான் இப்போ காலகட்டத்தில் வந்து நான் எப்படி வந்து அமைதியாக என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கோ இதே போல் அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு கிடைச்ச விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ இந்த அமைப்பு வந்துட்டு அப்படின்னாலே குரு உள்ளே வந்துட்டுனாலே நீங்கள் கோவிலில் தான் எல்லா விஷயம் செஞ்சுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு வீட்டில் வந்து ஒரு பூஜை வைக்கிறீங்க, ஒரு யாகம் வளர்க்குறீங்க, ஒரு வீட்டிலே வந்து நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, ஒரு திருவிழா மாதிரி ஒரு சாமி கும்பிட்ற பூஜை நடத்துகிறீங்க, அந்த விஷயத்துக்கு நீங்கள் சுகபோகமாக நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா அது பூஜை, இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த விஷயத்துக்கு நீங்கள் குடும்பத்தோடு இருந்து ஜாலியாக நீங்கள் ஆடி பாடி நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து மிகவே பிரம்மாண்டத்தை கொடுக்கும். ஆனால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அப்போ சுக்கர பகவான் உள்ளே வரும்போது குரு பகவானுக்கு வேலை இல்லாமல் போயிடும். குரு பார்வை இல்லை அப்படிங்கும்போது அங்கே பிரச்சனை வந்துடும்ல. அப்போ இந்த வீடியோ பார்க்குற அன்பருக்கு நான் தெளிவாக சொல்கிற விஷயம், உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து இரண்டாம் இடம், ஐந்தாம் இடம், எட்டாம் இடம், சரிங்களா, ஒன்பதாம் இடம், பதினோராம் இடம், இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. உங்கள் திருமணம் உள்பட உங்கள் குழந்தைகள் நடக்கக்கூடிய சுகபோகமான ஒரு விஷயம் அனைத்தும் நீங்கள் கோவிலில் வச்சு எளிமையாக இறைவன் சன்னிதானத்தில் வந்து குரு பார்வை, இறைவன் சன்னிதானம் அதான் குரு, நம்ம வணங்குறமுள்ள தெய்வம் அதான் குரு, அந்த குருவின் பார்வையில் இறைவன் சன்னிதானத்தை வச்சு நீங்கள் தாலி கட்டினாலும் தாலி கட்டு திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, காதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அங்கே செய்யும்போது என்னாகுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நாளும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸு அசிங்கம் அவமானங்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நாளும் இருக்காது. அதே விஷயத்தை நீங்கள் ஆடம்பரமாக வீட்டில் வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட்டுக்கலாம், இஷ்டதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கும்போது என்னாகும்னா அது பிரச்சனையே தரும். நான் அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள் ஆழமாக யோசிச்சு தான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த அமைப்பு இருக்கிறவங்க திருமணம் முடிச்சிருப்பீங்க, எளிமையாக இப்போ நான் இதே அமைப்பு சொல்கிறோம்ல, ரெண்டு அஞ்சு எட்டு ஒம்பது பதினொன்று இந்த அமைப்பில் வந்து ஒரு ஜாதத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார். இந்த அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் எப்படி திருமணம் முடிச்சிங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? இதே அமைப்பில் இருக்கிறவங்க உங்கள் குழந்தைகளுக்குன்னு எப்படி திருமணம் முடிச்சு கொடுத்துருங்க, பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெளிவாக உணர முடியும். அனுபவத்தில் உணர்ந்தது என் தாய் எனக்கு உணர்த்தியது, என் தாய் முத்தாரம்மன் எனக்கு உணர்த்தியது, இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அம்பாள் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். அப்போது எளிமையாக குருவின் அணி என்று சொல்லக்கூடிய, பொதுவாகவே சொல்கிறேன், குருவின் அணி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசி, சந்திரன் ராசி, சூரியன் ராசி, குரு, இந்த நான்கு கிரகங்கள் ராசியில் பிறந்தவங்க முடிந்த அளவு உங்கள் வீட்டில் நடக்கிற சுப காரியங்களை நீங்கள் வந்து எளிமையாக நீங்கள் சிம்பிளாக கொண்டு போனீங்க அப்படின்னாலே வாழ்க்கை செய்யலாம். ஊர் மெப்புக்கு ஒன்று ஒன்றையாக செஞ்சு அதுக்கப்புறம் வந்து 4 மாதம் கழிச்சு பிரச்சனையை சந்திச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு உட்காரும்போது நீங்கள் எந்தெந்த ஆட்களை எந்தெந்த சொந்தங்களை கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் ஒரு விஷயம் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணமோ அவங்களாம் பார்த்து கை கட்டி சிரிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அதனால் வந்து ஒன்றும் லாபம் வரப்போகிறது இல்லை, அவங்க வந்து நம்ம கூட வரப்போகிறது இல்லை, வாழப்போகிறது நம்ம தான், நம்ம குழந்தைகள் தான் வாழப்போகுது. அதுக்கு என்ன வழி, அதை எப்படி அந்த குழந்தைகளுக்கு உண்டான வாழ்க்கையை எப்படி சிறப்பாக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசித்து உங்கள் ஜாதகத்தை அருகில் இருக்கிற நல்ல அனுபவம் உள்ள ஜோதிடரை கொடுத்து என் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது, என் குழந்தைக்கு திருமணத்தை நம்ம எப்படி அமைச்சா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஆழமாக யோசித்து நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா வாழ்க்கை செய்யலாம். காசு பணம் 50 லட்சம் செலவு பண்ணி ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு 5 நாளில் பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும் மனசு, யோசிச்சு பாருங்கள். பிடிக்கும், உதாரணமாக சொல்கிறேன், எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், 2க்கு 5 குறையவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. குடும்பஸ்தானத்துக்கும் குழந்தைகள் ஸ்தானத்துக்கும் மதிசத்துக்கு உண்டான கிரகம் யாருன்னு பாருங்கள், குரு. அந்த குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார், 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போனா
எட்டுல இருக்கிற குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது என் குடும்பத்தில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே இறைவன் சன்னிதானத்தில் செய்யும் போது மட்டும்தான் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், என் குடும்பப்பிள்ளைகள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா அஞ்சு குடையவன் குரு தானே. இதை நான் நேரம் ஆப்போசிட்டாக மாற்றி செய்யும்போது என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் சொல்லிடுறேன் பாருங்க. இதே ஜாதகத்தை அப்படியே யோசிச்சு பாருங்க. ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் ஸ்தானத்திற்கு மூணுக்கும் எட்டு கூடிய கிரகமாக வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். சுக்கரன்னா யாரு? எனக்கு ஏழுக்கும் பன்னெண்டு உடையவர் விரையாதிபதி, என் குழந்தைகள் ஸ்தானத்துக்கு மூணுக்கும் எட்டு கூடையவன். அப்போ மூணு எட்டு ஏழு பன்னெண்டு கல்யாணம் முடிஞ்சு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆனவனு பிரச்சனை உருவாயிரும். தனிப்பட்ட முறையில் நான் வீட்டில் வச்சு செஞ்சேன் அப்படின்னா சின்ன. அப்போ இந்த விஷயத்தை நான் கோவிலில் வச்சு செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டினா, என் குழந்தைகள் அதுக்கப்புறம் அதுக்கு குழந்தைகள் பிறந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் இப்படி அந்த குழந்தைகள் வந்து வம்சம் வந்து ஆலமரமாக அரச மரம் ஆலமரம் போல் மூங்கில் மரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அனுபவத்தில் நான் உணர்ந்ததை எனக்கு உணர்த்தியதை உங்களுக்கு கொடுத்துடணும். நீங்களும் பார்க்குற நீங்கள் என் எனக்கு வந்து வியூஸ் கம்மியாக தான் போகுது, அதில் என் படத்தமே கிடையாது. ஐம்பது பேர் பார்க்குறீங்களா, அந்த ஐம்பது பேரில் அஞ்சு பேருக்காக பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே எண்ணம். அந்த ஒரே எண்ணத்துக்காக தான் அந்த வீடியோ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இடையில பத்து நாளாக வீடியோ போடாமல் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவை யோசித்து இந்த வீடியோ தான் உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி யோசிச்சு கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு இந்த அமைப்பு இருந்தால் நீங்களே திருமணம் சார்ந்த விஷயத்தை கோவிலில் போய் நடத்திக்கிங்க. குழந்தைகளுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கும்போது நீங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் செஞ்சுக்கிங்க. அப்போ எல்லாரும் இந்த மாதிரி செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அந்த அமைப்பு கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் இரண்டு அஞ்சு எட்டு ஒன்பது பதினொன்றில் தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ஒரு சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து கோவிலில் செய்யும்போது மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை மன நிம்மதி பொருளாதாரம் குழந்தை பாக்கியம் வம்சம் விருத்தி குலதெய்வ அனுக்கிரகம் தெய்வ அனுக்கிரகம் உங்கள் ஜாதகம் உள்பட உங்களுக்கு சாதகமாகவே வந்து நிற்கும் வாழ்நாள் முழுவதும். சரிங்களா, எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.